வணக்கம். கேட்டிக்கு தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் கீரிமலையில் தலையுடன் கைதான இளைஞர். யாழில் கோர விபத்தில் உயிரிழந்த அரசு உத்தியோகத்தார். யாழில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞன் விசேட அதிரடி படையினரால் திடீர் கைது. வடமராட்சி கழகத்தில் கரையொதுங்கிய மர்ம பொருட்கள் தொடரும் சர்ச்சை நிலை. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், கோழிறைச்சியின் விலை சடதியாக குறைப்பு. தொடர்ந்து விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கீரிமலையில் பாட்டின் தலையுடன் இளைஞரொருவர் நேற்று வெள்ளிக்கிழமை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கீரிமலை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மாடொன்றை இறைச்சியாக்குவதாக காங்கேசன் துறை போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது. அந்த தகவலின் பிரகாரம் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்தபோது சம்பவ இடத்தில் மாட்டின் தலையுடன் நின்று இளைஞனை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இளைஞனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் மாட்டிறைச்சியுடன் தப்பி சென்ற ஏனைய நபர்களை தேடி வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சிகளுக்கு வெற்றிலைக்கேணி கோரையடி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தில் பணியாற்றும் வெற்றிலைக்கேணி மொழியானை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான 31 வயதுடைய ஆண்டன் பிலிப்பின் தாஸ் என்பவரே உயிரிழந்துள்ளார். பணி முடித்து வீடு திரும்பி சென்று கொண்டிருந்த வேளை இரவு 10 அளவில் மருதங்கேணி நோக்கி சென்று கொண்டிருந்த இராணுவ உளவு இயந்திரத்துடன் மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் விபத்து தொடர்பாக மருதங்கேணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் விசேட அதிரடி படையினர் மேற்கொண்டு திடீர் சுற்றி வளைப்பில் நூதன முறையில் போதைப்பொருள் கடத்திய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அதிரடி படையினர் சந்தேக நபரையும் அவர் பயணித்த மோட்டார் சைக்கிளையும் சோதனையிட்ட போது மோட்டார் சைக்கிளின் ஆசனத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்ட கஞ்சா போதைப்பொருளை மீட்டுள்ளனர். இந்நிலையில் சம்பவ இடத்தில் வைத்து அதிரடி படையினர் சந்தேக நபரை கைது செய்ததோடு மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் செய்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் கடந்த 24 மணித்தியாலத்தில் முன்னெடுக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது 897 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைதானவர்களில் 24 பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போதைக்கு அடிமையான 22 பேர் புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது 299 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள், 172 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 1233 போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு மற்றும் விசேட பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட சந்தேக நபர் பட்டியலில் இருந்து 37 பேர் இந்த நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது 299 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள், 172 கிராம் ஐஸ் போதைப்பொருள், 4 கிலோ 400 கிராம் கஞ்சா, 26,075 கஞ்சா செடிகள், 522 கிராம் மாவா போதைப்பொருள், 34 கிராம் தோல் போதைப்பொருள் மற்றும் 1233 போதை மாத்திரைகள் போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடத்துறை பகுதியில் மீண்டும் ஒரு மர்ம பொருள் கரையொதுங்கியுள்ளது. அண்மைக்காலமாக வடமராட்சி கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் பல பொருட்கள் கரையொதுங்கி வருகின்றன. குறிப்பாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி காற்று வீசுகின்ற காலப்பகுதியில் அதிகளவான பொருட்கள் கரையொதுங்குவது வளமையான ஒரு விடயமாகும். மேலும் ஆண்மைக்காலமாக புத்தபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய தேர் மிதப்புகள் உட்பட பல்வேறு பொருட்கள் அதிகளவில் கரையொதுங்கியுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் இறைச்சி மற்றும் முட்டைக்கோழிகளின் விலைகள் சடதியாக குறைந்துள்ளதாக கோழிறைச்சி விற்பனை நிலைய உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் அதிகரித்து வரும் நிலையில் குறிப்பாக மீன் மற்றும் மரக்கறிகளின் விலை உச்சம் தொட்டுள்ளது. இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் இறைச்சி கோழி மற்றும் முட்டைக்கோழி விலை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக 1 கிலோ இறைச்சிக்கோழி 1360 ரூபாவாகவும் முட்டைக்கோழி 1 கிலோ 1100 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இறைச்சிக்கோழிக்கான விற்பனை விலை அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்படாத நிலையில்
ஏனைய மாவட்டங்களில் 1450 தொடக்கம் 1500 ரூபாய் வரையில் கோழிறைச்சி விற்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கேட்டிக்கு தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.